வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு என்னோட கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டாக ஜூஸியாக இருக்கக்கூடிய குலாப் ஜாமுன் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான், பட் யூஸ்வலாக நம்ம ரெடிமிக்ஸ் வாங்கி செய்வோம்ல அந்த குலாப் ஜாமுன் மாதிரி இல்லாமல் இது வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவில் செய்யக்கூடிய குலாப் ஜாமுனுங்க. இது நீங்களாக சொன்னால் தான் கோதுமை மாவில் செஞ்சோங்கிறது யாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேங்க. இதில் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதே அளவுக்கு நம்ம பால் பவுடரும் எடுக்கணும். அரைக்கப் கோதுமை மாவு, அரைக்கப் பால் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்பா சோடா சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சளிச்சு எடுத்தால் தான் அந்த ஆப்பா சோடா, பால் பவுடர், கோதுமை மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. நான் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும்னு அதை மறந்துட்டேன். அதனால் அந்த நெய் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதுங்க. நெய் சேர்த்துட்டு அந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால அந்த குலாப் ஜாமுன் வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதில் கலந்து எடுத்துக்கணுங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் பாலை வந்து மொத்தத்தையும் ஊற்றிடாதீங்க. 1 டேபிள்ஸ்பூனாக சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நிறைய வந்து பால் தேவைப்படாது. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாங்க இதுக்கு பால் தேவைப்படும். இப்போ இதை ஒரு சப்பாத்தி மாவை விட சாஃப்டான ஒரு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 டிராப் நெய் இதில் சேர்த்துட்டு பிசைஞ்சிங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடணும். அப்போ தான் மாவு வந்து இன்னும் கூட நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நான் 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்றேன். இப்போ மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சால் தான் அதில் வந்து கிராக் விழாமல் நல்லா ஈவனாக ஸ்மூத்தான ஒரு உருண்டைகளாக நம்மளுக்கு வந்து உருட்டதுக்கு வரும். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. ஏன்னா இது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும், அடுத்தது ஜீராவில் நம்ம ஊறப்படும் போது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகும். அதனால் ஃபஸ்ட்டு உருட்டும்போது சின்ன உருண்டைகளாகவே உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து கிராக் விழாமல் நல்லா ஸ்மூத்தாக அழகாக உருட்ட வந்திருக்குது. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு உருட்டி எடுத்துருக்கிறதுனால இதை வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். அடுத்தது ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1/2 கப் பால் பவுடரும் எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகரில் வந்து அழுக்கு தூசிலாம் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு பிசுக்கு பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கரைச்சி வடிகட்டிட்டேன். அடுத்து இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 8-10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாலே நல்ல ஒரு பிசுக்கு பதம் வந்துடும். இதில் வந்து நான் ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் தாங்க சேர்க்குறேன். எனக்கு வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து செய்கிற அந்த குலாப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க, அது உங்களோட விருப்பம்தான். இப்போ ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இந்த பிசுக்கு பதம் வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குலாப் ஜாமுன் பொரிக்கும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் வச்சுக்கிட்டால் தான் அது நல்லா ஃப்ரை பண்ண முடியும், அந்த ஷேப் வந்து மாறாமல் கிடைக்கும். நீங்கள் பெரிய கடாயை வச்சுட்டு நிறைய எண்ணெய் விட்டாலும் குறைவாக தான் இருக்கும். அதனால் சின்ன கடாயாக வச்சுட்டு அதில் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மூழ்கி பொரிக்க முடியும். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம் பண்ணிடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை லைட்டாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம உருட்டி வச்சதுக்கப்புறம் அந்த அடியில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான மாதிரி இருக்கும். அதனால் லேசாக உருட்டிட்டு நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். ஒரு உருண்டையுமே இந்த மாதிரி லேசாக ஜென்டிலாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, எண்ணெய் சூடானதும் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குலாப் ஜாமுன் நீங்கள் பொரிக்கணும். நீங்கள் ரெடிமிக்ஸ் செய்கிறதா இருந்தாலும் இல்லை இந்த கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்ல ஈவனாக ப்ரௌன் கலரில் எல்லா குலாப் ஜாமுனும் நம்மளுக்கு கிடைக்கும்.
நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதனால் பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி ஒன்று போல் எல்லாமே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த குலாப் ஜாமுன் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், அதோடய டெக்ஸ்சரும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் ரெடிமிக்ஸ் வாங்கி செய்யக்கூடிய அந்த குலாப் ஜாமுன் மாதிரியே தாங்க இதுவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. எடுத்து அப்படியே நம்ம இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஜீரால இதை போட்டுடலாம். நான் எடுத்திருக்க இந்த அரைக்கப் அளவு கோதுமை மாவுக்கு ஒரு 15 குலாப் ஜாமுன் உருண்டைகள் கிடச்சிதுங்க. பால் பவுடர் மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு ஈஸியாக அந்த குலாப் ஜாமுன் நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா குலாப் ஜாமுனையும் நான் ஃப்ரை பண்ணி ஜீராவில் போட்டுட்டேன். இனி தான் முக்கியமான ஒரு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த ஜீராவோட சேர்த்து இந்த குலாப் ஜாமுனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அதாவது ஒரு கொதி நல்லா வரணுங்க. நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இது நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறதுனால உள்ளே வந்து அந்த ஜூஸ் நல்லா இறங்கணும். அதுக்காக தான் இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் வேற ஒரு பவுலுக்கு இதை மாற்றிட்டேன். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு. நம்ம நார்மலாக செய்யக்கூடிய குலாப் ஜாமுன் மாதிரியே தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே கட் பண்ணி காட்டுறேன், அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்து நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லைங்க, நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக உள்ளே இறங்குது. உள்ளே அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நம்ம நார்மலாக கோவா வச்சு செய்யக்கூடிய அந்த குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த குலாப் ஜாமுன் கோதுமை மாவில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கட்டாயம் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குலாப் ஜாமுன் ஒன்று சாப்பிட்டா பத்தாதுங்க, இன்னும் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை நம்மளுக்கு வரும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நெய்யெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரும் நல்லா இருந்ததுங்க. கட்டாயம் அந்த குலாப் ஜாமுன் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவில் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக சாஃப்டாக ஜூஸியாக இந்த குலாப் ஜாமுன் நான் செஞ்சுட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.